Hi friends, in the video we have a topic about Tamil Nadu economy. That is Tamil Nadu Purla Darampatido. This is the standard 11th in the book. So, unit 9 la, namma in the lesson cover pandra mulama, unit 9 la, nariya vishyam cover agum. Overall, Tamil Nadu pathi ungalku correct ana idea vandu kadachirum. And இது வந்து both Tamil and English ல தான் இருக்கு தமிழ்நாட்டோட பொருளாதாரம் சோ இந்த லெசன்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டை பத்தி ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் அதாவது நம்ம எல்லா இதுலயுமே வந்து என்னென்ன ஸ்டாண்ட்ல இருக்கும் அதாவது பாபুলেஷன்ல என்ன ரேங்கிங்ல இருக்கும் அந்த மாதிரி ஓவரால ஜெனரலா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கொடுத்திருக்காங்க And next one enna pathina first one natural resources adhaadu water resources mineral resources iyarkai valangal pathi tamil nadu la irukra iyarkai valangal pathi kuduthirukanga next one population wise cover pannirukanga adhaadu makkal thogaiyila tamil nadu eppadi irukku அதாவது density, 6 ratio, IMR, MMR, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா GSDP. இதில் தான் வந்து எல்லா செக்டர்ஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க. அதாவது GSDPனா என்னென்னா இப்போ நம்ம இந்தியாவில் GDP சொல்கிறல அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா GSDP நம்ம சொல்லுவோம். அதில் செக்டர் வைஸாக பிரிச்சிருக்காங்க ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர்னு. ஸோ இந்த லெசன் அதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே இந்த செக்டர்ஸ் ஓரியன்டாக தான் அதாவது ப்ரைமரினா நம்ம அக்ரிகல்ச்சர் சொல்லுவோம்ல அதை பற்றி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு செகண்டரினா இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் தான் தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்குது அதை பற்றி சொல்லியிருக்காங்க அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா சர்வீசஸ் ஸோ சர்வீசஸில் என்னென்ன தான் தமிழ்நாடு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஓவராலாக இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க நம்ம இதை வந்து ரெண்டு வீடியோவாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் பற்றி பார்க்க போகிறோம் செகண்ட் ஒன் பாப்புலேஷன் அண்ட் தேர்ட் ஒன் GSDP இதில் தான் வந்து செக்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பர்காபிட்டா இன்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுலேயும் பர்காபிட்டா இன்கம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டர் வைஸ் சொன்னதில் ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டை பற்றி ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் அதாவது ஜியாகிரஃபி வைஸ் புவி ஈர்ப்பு சாரி அதாவது லேண்டு ஏரியா வைஸ் அண்டு பாப்புலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் இடத்துல இருக்கும் நெக்ஸ்ட்டு GDPல செகண்டு நெக்ஸ்ட்டு அதே தேர்ட் இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பர்காபிட்டா இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் தான் நம்ம தேர்ட் இடத்துல இருக்கோம் ஸோ தேர்டில் தான் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் பர்காபிட்டா இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐயில் தான் தேர்ட் இருக்கும் அண்ட் செகண்டில் பார்த்திங்கன்னா GDP அண்டு 11th பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபிக்கலாக இருக்கும் ஸோ தமிழையும் அதான் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க பூகோள ரீதியாக தமிழ்நாடு 11th இடம் ஆனால் ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான் தமிழில் இருக்குது ஸோ இங்கிலீஷில் இருக்க தான் ஃபைனல் ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க தமிழில் படிக்கிறவங்க நெக்ஸ்ட்டு மேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு இந்த யூனிட் 9 நல்லா கவர் பண்ணணும்னா இந்த மேப் எடுத்து ஃபர்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒட்டிடுங்க நீங்கள் வந்து இதை எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அதாவது உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கும் ஸோ அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஒரு இது பார்த்துக்கோங்க அண்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ் பற்றி தான் உங்களுக்கு தெரியும் அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் எங்கெங்கே இருக்குது ஜஸ்ட்டு ஒரு ஓவராலாக பார்த்துக்கோங்க அண்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பற்றி நீங்கள் படிக்கும்போது அதாவது எங்கெங்கே இருக்குதுன்னு ஜஸ்ட்டு போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவர் பேஸ்டாக படிப்போம் மினரல்ஸ் பேஸ்டாக படிப்போம் ஸோ அந்தந்த டாபிக் படிக்கும்போது அதாவது கரெக்டாக வந்து அங்கே மேட்ச் பண்ணி படிச்சிங்கன்னா மேப் என்ற தமிழ்நாடு மேப் ஈஸியாகிடும் மெயினாக ஏன் வந்து நம்ம மேப் படிக்கணும்னா கண்டிப்பாக ஃபேக்ஸ் வந்து அந்தளவுக்கு மேப் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ஞாபகமாக இருக்கும் ஸோ அதான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே தமிழ்நாட்டோட ஹைலைட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் GDPல செகண்டு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம தேர்ட் இருக்கும் ஸோ HDI மனித வள மேம்பாடு அதில் வந்து தேர்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் FDI இன்வெஸ்ட்மெண்ட் அதில் தான் தேர்ட் இருக்குன்னு அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க
நெக்ஸ்ட்டு ஹெல்த்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இருக்கும். ஸோ நம்ம தேர்டில் இருக்கோன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் யார் இருக்காங்கன்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட்டு இருக்காங்க. செகண்ட் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா பஞ்சாப் இருக்காங்க. மற்றதெல்லாம் நார்மல் ஃபேக்ட்ஸ் தான், அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் கொடுத்து பாருங்கள். பட் இதுதான் வந்து எக்ஸாம் பேஸ்டாக இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே தேர்டு ஃபஸ்ட்டு செகண்ட் இதெல்லாம் இருக்க ரீசன் என்ன பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோஷியல் பாலிசிஸ். அதாவது நம்ம நினைப்போம் நம்ம கவர்மெண்ட் எதுவும் பெருசாக பண்ணிடலன்னு, பட் மற்ற ஸ்டேட் தான் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இங்கே நீடை வந்து கொடுக்குறாங்க. ஒரு சப்சிடிஸ் தரதுக்கு மூலமாக இல்லை ஒரு ஃபுட் சப்ளை, அதாவது இந்த ரேஷன் ஷாப்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்ன சின்ன விஷயம் தரது மூலமாக ஓரளவுக்கு நம்ம மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஸ்டேஜில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதில் வந்து ரெண்டு ரிசோர்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ் ஒன்று, இன்னொன்று மினரல் ரிசோர்ஸஸ். ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 3% தான் வாட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்ன வாட்டர் ரிசோர்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரிசர்வாயர், கேனல், டேங்க், டியூப் வெல்ஸ், ஓப்பன் வெல்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இது வந்து ஆர்டராக கேட்கலாம். நான் நிறையா ஃபேக்ட்ஸ் அவங்கள படிக்க சொல்ல மாட்டேன், பட் எக்ஸாம் பேஸ்டாக ஒரு சில இம்பார்ட்டண்ட் தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு ஆகணும். அண்டு 17 பேசின் ரிவர் பேசின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜியோகிராஃபிக்கல் ஓரியண்டடாக தமிழ்நாடு பார்க்கும்போது இந்த ரிவர்ஸ் பற்றி தான் இன்னும் டீப்பாகவே படிப்போம். நெக்ஸ்ட்டு மினரல் ரிசோர்ஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மெயினாக நமக்கு தெரியும் லிக்னைட், மேக்னசைட் இருக்குன்னா, இதை தவிர்த்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிராஃபைட், டைட்டானியம், லைம்ஸ்டோன், கிரானைட், பாக்ஸைட். ஸோ எந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னா அங்கே வந்து நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு நீங்கள் பிரித்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங்கை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா நெய்வேலி, கடலூரில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சேலம்னா மேக்னசைட். ஸோ சேலம் எம்ல முடியுது, மேக்னசைட். நெக்ஸ்ட்டு ஏற்காடில் வந்து பாக்ஸைட், கஞ்சமலையில் வந்து அயன் ஓர், தர்மபுரியில் மாலிப்டனம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு மினரல் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா இந்த ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. இதில் தமிழ்நாடு இவ்வளோ ஷேர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஓரளவுக்கு லிக்னைட்டில் நம்ம 87% பண்ணுறோம், மேக்னசைட்டில் 17% பண்ணுறோம். அதை வந்து நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபேக்ட்ஸ் தான் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக விட்டுருவீங்க. அதனால் இப்போ இந்த வாட்டர் ரிசோர்ஸஸில் சில இது தான் சொல்லியிருக்கலாம், அதை பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து இந்த மினரல் ரிசோர்ஸஸில் லிக்னைட், மேக்னசைட் ஜஸ்ட்டு எவ்வளோ இது இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் தான் தமிழ்நாட்டில் கிடைக்குது. நம்ம இங்கே ஆல்ரெடி டைட்டானியம், லிக்னைட், கிராஃபைட் தான் பார்த்தோம். அதை தவிர்த்து இங்கே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வாட்டர் அண்டு மினரல் ரிசோர்ஸஸ் பார்த்துட்டோம். செகண்ட் ஒன்னாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு பற்றி பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாப்புலேஷனில் தான் தமிழ்நாட்டோட டென்சிட்டி என்ன, அர்பனைசேஷன் என்ன, செக்ஸ் ரேஷியோ, ஐஎம்ஆர், எம்எம்ஆர், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 7.21 crore, ஓவராலாக இந்தியாவில் 121 crore, அதில் 7.21 crore வந்து தமிழ்நாடு வந்திருக்கு. ஸோ நான் இதை ஃபுல்லாக தமிழை தான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் தமிழை எதுவும் ரொம்ப வேரி ஆகாது. நான் தமிழையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் வந்து நான் ரெண்டு, அதாவது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். ரொம்ப ரெண்டுமே ஷோ ஆஃப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் அந்த புக்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே புரியும். இப்போ தமிழ்நாட்டில் 7.2 crore இருக்குன்னா யூஎன் ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா சில கண்ட்ரி தான் இருக்குது, அங்கே தான் வந்து தமிழ்நாடு பாப்புலேஷனோட கம்மியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூகே, ஃப்ரான்ஸ், இங்கே தான் பார்த்திங்கன்னா 6.5 crore கிட்ட தான் இருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ பாப்புலேஷனில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது டென்சிட்டி. டென்சிட்டினா என்னென்னா அடர்த்தி. ஒரு பர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு இடத்துல எவ்வளோ இருக்காங்க, எத்தனை மக்கள் இருக்காங்க. 2011 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா 555, அதே 2001 480 கிட்டத்தட்ட 75 மெம்பர்ஸ் கிட்ட அதிகமாக இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு டென்சிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா 12th ரேங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அர்பனைசேஷன், இதில் வந்து நிறைய பர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, 48.4% வந்து அர்பன் பாப்புலேஷனாக இருக்கும், அதுவும் ஒன்றும் இல்லை நகரத்தில் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம்.
சிக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. 995 1000 மேலுக்கு 995 ஃபீமேல் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேரளா இருக்குது, செகண்ட் ஒன் பாண்டிச்சேரி, தேர்ட் ஒன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு ஐஎம்ஆர். ஐஎம்ஆர்னா என்னென்னா ஒரு குழந்தை பிறந்து 1 இயருக்குள்ளே அது வந்து இறந்துடுச்சுன்னா அதை தான் ஐஎம்ஆர் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 1000க்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் தமிழ்நாடு வந்து 17 இருக்குது, இந்தியாவில் ஓவராலாக 34, அதாவது 34th இண்டிகேட்டர், அதாவது 34 ஏதாவது இண்டெக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ரேங்கிங் அதில். ஸோ இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஓவரால் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 34, அதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 17th பிளேஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்எம்ஆர்னால் ஒரு மதர்ஸ் வந்து அந்த நேரத்தில் இறக்கிறது, அதான் மதர்ஸ் டெத் அட் த டைம் ஆஃப் டெலிவரி பர் 1 lakh வந்து இது கால்குலேட் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஐஎம்ஆர் வந்து 1 இயருக்கு வந்து கால்குலேட், அதாவது 1000 இதில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, இங்கே வந்து 1 lakh வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 79th ரேங்கில் வந்து இருக்குது, இந்தியா வந்து 159. நெக்ஸ்ட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லிட்ரஸி ரேட் சிக்ஸ் ரேஷியோ இதெல்லாம் 2011 சென்சஸ் படி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அடுத்த டாப்பிக்காக லிட்ரஸி பற்றி தான் பெருசாக எதுவும் தரல, ஏன்னா பின்னாடி எஜுகேஷன் சர்வீசஸ் செக்டரில் ஒன்று வரும், அதில் நம்ம நிறையா பேசுவோம், அதனால் இங்கே எதுவும் லிட்ரஸியில் பெருசாக தரல. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டிபி, இப்போ நம்ம இந்தியாவில் மொத்த உற்பத்தி வந்து ஜிடிபி சொல்கிறலாம், அதே மாதிரி ஒரு ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா அதை ஜிஎஸ்டிபி சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து 207.8 billion வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி இது. ஸோ மற்ற கண்ட்ரியை தான் விட தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டாக வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சில கண்ட்ரீஸை தான் அப்படியே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டிபியில் ஃபர்ஸ்ட் வந்து செக்டர் வைஸ் பிரிக்கிறாங்கன்னா இங்கே தான் சொன்னேன், இங்கே தான் இந்த டாப்பிக்கை வந்து பெருசாக கொண்டு போக போகிறாங்க. ஏன்னா இந்த லெசனே ஒரு ஒரு ஸ்டேட்டை பற்றி நம்ம படிக்கிறோன்னா அதனுடைய அந்த செக்டர்ஸை நம்ம படித்தாலே மெயினாக அங்கே கவர் ஆகிடும். ஸோ இங்கே தான் ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி. ப்ரைமரி பாருங்கள், அக்ரிகல்ச்சர் 8% தான் ஜிஎஸ்டிபி மொத்த உற்பத்தியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் கிட்டத்தட்ட 1/2 population வந்து இருக்காங்க, பட் ப்ரொடக்ஷன் 8% தான். அதுக்கு ரீசன் என்னென்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான இரிகேஷன் ஃபெசிலிட்டி கிடையாது, மார்க்கெட்டிங்கில் அந்தளவுக்கு அவங்களுக்கான இதில் ஸ்டோரேஜ் கரெக்டாக இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு சில ரீசன் தான். செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 28% இருக்கும், அண்ட் தேர்டு தான் சர்வீசஸில் தான் அதிகமாக இருக்கும், 64%. சர்வீசஸ்னா இப்போ அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸை வந்து நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும், பட் சர்வீசஸ் செக்டரில் ஒரு எஜுகேஷனாக நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமா? இல்லை ஒரு ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தராங்கன்னா அதை வந்து நம்மளால் தொட முடியுமா? அதாவது அதை வந்து ஃபீல் தான் பண்ண முடியும், தொட முடியாது. தொட முடியறது எல்லாம் ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்டரில் வந்துடும், டெர்ஷரி வந்து தொட முடியாததில் வரும். நீங்கள் மெயினாக எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு கிட்டத்தட்ட இந்த யூனிட் 9 ஒரு 20-25 லெசன்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஏதோ ஒரு லெசன் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா தரவா சில ஃபேக்ட்ஸ் தான் படிச்சிங்க, அடுத்தடுத்த லெசன் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் இன்னமும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். பெர் கேபிட்டா இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் நார்மலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஸோ அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் 1,03,600, ஒரு நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து 1 இயருக்கு இவ்வளோ சேலரி வருது. ஸோ 2010-11 அவ்வளோ, இப்போ 2017-18 வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னேறிட்டு செல்கிறோம். இதை வந்து டாலரில் கொடுத்துருக்காங்க 2200. ஸோ இதுதான் ஜிஎஸ்டிபி. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அக்ரிகல்ச்சர், அதாவது இந்த செக்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இண்டஸ்ட்ரி,
அதுக்கப்புறம் சர்வீசஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க நான் அதை வந்து ஒரு 2 days அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த லெசனை வந்து தரவாக படிச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த அந்த டாப்பிக்கில் அதாவது யூனிட் 9 எது கேட்டாலும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஆன்சரே தெரியலனாலும் அந்த ஐடியா கிடைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெசன் வந்து ஃபர்ஸ்ட்டு படிச்சுருங்க, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இதை படிச்சுட்டு ரிமைனிங் லெசன்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே இந்த ஏரியா கேட்குறாங்க ஒரு ஐடியா கிடச்சிரும். தேங்க்யூ.